ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த தொன்னூறு நெல் மூட்டைகள் திருடுபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உத்துண்டியைச் சேர்ந்த விவசாயி மலைச்சாமி என்பவர் தனது இருநூற்று ஐம்பது நெல் மூட்டைகளை கடந்த ஏப்ரல் மாதம் பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் விற்பனை செய்ய கொண்டு சென்றிருக்கிறார் அப்போது பதிவு மூப்பு அடிப்படையில் மட்டுமே நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரிகள் கூறியதால் மலைச்சாமி தனது நெல் மூட்டைகளை விற்பனைக் கூடத்தின் வளாகத்தில் அடுக்கி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தனது நெல் மூட்டைகளை விவசாய மலைச்சாமி பார்க்க சென்றிருக்கிறார் அப்போது மொத்தம் வைத்திருந்த இருநூற்று ஐம்பது மூட்டைகளில் நூற்று அறுபது மூட்டைகள் மட்டுமே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இது குறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள அதிகாரியிடம் கேட்டதற்கு அவர்கள் அலட்சியமாக பதிலளித்திருக்கின்றனர் இதுகுறித்து விவசாயி மலைச்சாமி பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் மழை வெயில் திருட்டில் இருந்து நெல்லை பாதுகாக்க வழிவகை செய்யாமல் விடியா திமுக ஆட்சி விளம்பரம் தேடுவதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியிருக்கின்றனர்